ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த செடி அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி எடுத்துட்டு மிச்ச தண்ணியை கிரவுண்ட் வாட்டராகவோ இல்லை எவாப்ரேட்டோ ஆயிடுது. அது சேர்த்து வச்ச தண்ணியை ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுது. அந்த சேர்த்து வச்சதுலேயும் மிச்சம் இருக்கும்ல, அதை வந்து ஸ்டெம் மூலமாகவோ இல்லை லீஃப் மூலமாகவோ வெளியேற்றிடுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, அதாவது தமிழில் நீராவி போக்குன்னு சொல்கிறாங்க. சத்து காட்டா, இப்போ நமக்கே தண்ணி தாம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடம் தண்ணி எடுத்தால் குடிக்கிறோம், நமக்கு தேவையான அளவு தானே குடிக்கிறோம். அதே மாதிரி தாங்க செடியும், அதுக்கு தேவையானதை மட்டும் உறிஞ்சிக்குதுங்க. நமக்கு எப்படி நீர் வேர்வையாக வெளியேறுதோ அதே மாதிரி தாங்க செடிகளுக்கும், அதுக்கு இலை மூலமாக வெளியேறுது. இதுதாங்க நீராவி போக்கு. நீராவி போக்கு என்பது நீரானது தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் துளையின் வழியே ஆவியாக வெளியேறும் நிகழ்வு. த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்குனா என்னன்னு பார்த்தோம். நீராவி போக்கில் மூன்று வகைகள் இருக்குது. ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், இலைதுளை நீராவி போக்கு, கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிக்கல் நீராவி போக்கு, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், பட்டைத்துளை நீராவி போக்கு. இப்போ இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இலைத்துளை நீராவி போக்கு, ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், பெருமளவு நீர் இலைத்துளை வழியாக தான் நீராவி போக்கு நடைபெறுகிறது. அதாவது 90-95% வரை நீர் இழப்பு ஏற்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் அதிகமான நீர் இலைத்துளை வழியாக தாங்க வெளியேறுது. கியூட்டிக்கல் நீராவி போக்கு, கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன், இலையோட புறத்தோலின் மேற்புறத்தில் உள்ள கியூட்டிக்கல் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. அதாவது எபிடர்மிஸ் மேலுள்ள ஒரு மெல்லிய லேயர் தான் கியூட்டிக்கல். இது வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறனால அதை கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அல்லது கியூட்டிக்கல் நீராவி போக்குன்னு சொல்கிறோம். பட்டை துளை நீராவி போக்கு, லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன், பெரிய பெரிய மரத்தில் உள்ள பட்டை மற்றும் கிளைகளில் உள்ள சிறிய துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுவதனால் இதை பட்டை துளை நீராவி போக்கு என்கிறோம். சுருக்கமாக சொன்னால் மரப்பட்டைகள் வழியே நடைபெறுற நீராவி போக்கு இதுதான். இதில் நீர் இழப்பு ரொம்ப குறைவு. நீராவி போக்கையும் அதோட வகைகளையும் பற்றி பார்த்தோம். இப்போ அதை நம்ம ஒரு சோதனை மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு செடியோட இலைகளை பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டணும். அதுக்கப்புறம் அந்த செடியை வெயிலில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே இருந்து நிறைய ட்ராப்லெட் தெரியும். அந்த ட்ராப்லெட் எல்லாமே அந்த செடியோட இலையிலேருந்து வெளியே வந்தது தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இலையோட இலைத்துளை வழியாக தான் நீர் ஆவியாகுதுன்னு பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் கேத்ரின் கண்ணாமிருதம்.